திடீர்னு இந்த பிரதமர் விவசாய சட்டத்தை வாபஸ் வாங்கி எங்க பொழப்புல மண்ணலி போட்டாரு. உழுதவன் கணக்கு பார்த்தா உழைக்க கூட மிஞ்சாதுன்றது பழமொழி. இவ்வளவு போராட்ட களத்திலும் ஒரு முறை கூட மக்களை போராட்டக்காரர்களை சந்திக்காதவர் பிரதமர். இவ்வளோ நல்ல பிரதமர் இவர் வந்து வாபஸ் வாங்கி மண்ணலி போட்டாரா? வயிற்றுச்சொல்ல புலம்புறதுக்கு பதிலாக எகிரி அடிக்க ட்ரை பண்றீங்க. மூஞ்சி ஓரெல்லாம் வேந்துரும் உழைக்கிற கையே. சாத்திரம் சொல்லிடும் ஆயின் அது சாத்திரம் அன்று சதி என்று கண்டோம். தெண்டச்சோறும் பார்ப்பன். நீங்கெல்லாம் பேசலாமா குருமூர்த்தி? டெய்லி தட்டில் விழுகிறத வச்சு கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிற நீங்க உழைச்சு கொண்டு வந்து தட்டில் அஞ்சோ பத்தோ கடவுள் நம்பிக்கையில போடுறவங்கள எக்கத்தாலமா பேசுறீங்க. பேராசை பிடிச்சவன் ஆட்சியை தக்க வச்சுக்கணும், தொழில தக்க வச்சுக்கணும், காசை புறம் வச்சுக்கணும், எல்லா உயர் பதவியில இருந்துக்கணும், எல்லாரையும் தன் கீழே அடிமையா வச்சுக்கணும். ஏதாவது அதிகார வர்க்கம் வந்துருச்சுன்னா வேர்க்க விறுவிறுக்க அடிமை வேஷம் போட்டு தக்க வச்சுக்குவாங்க. அந்த உறவை கதவெடுக்கல கசமுசா அதெல்லாம் பண்ணிட்டு இருந்துருச்சுங்களே. இந்த காஞ்சிபுரத்துல அவன் ஒரு கார்ட்டூனா போட்டு நீதி நேர்மை வேண்டி நிக்கிறது. சோத்துக்கே வழி இல்லாம போனாலும் இருக்கிறதுல ஒரு பிடிய பசியா இருக்கிறவனுக்கு குடுத்துட்டு சாப்பிடுறேன் உழவையா. இங்க ஒரு ஜாலர் அடிச்சு இங்க கொஞ்சம் சம்பாதிக்கிறது, அங்க காலில் விழுந்து அங்க கொஞ்சம் சம்பாதிக்கிறது, அங்க ஷூ நக்கி அங்க சம்பாதிக்கிறது. இந்த ஈன குழப்பெல்லாம் உழவர்களுக்கு தெரியாது. டெல்லி பகுதியில கலவரத்தை தூண்டி பிஜேபி ஆர்எஸ் சங்க பரிவார் கும்பல் ஒரு 50 பேரை கொன்னு போட்டீங்களே, உங்களை தொடச்சி எரியறவரையும் களத்தை சூடு பறக்க வைப்போம். ஏன்னா களத்துல நின்றது விவசாய சங்கங்களுடைய கூட்டமைப்பு தானே, அதுல கம்யூனிஸ்டுடைய பங்கு ரொம்ப முக்கியமான பங்கு இல்ல. தெருந்தோறும் சங்கங்களை உருவாக்கி மக்களை இயக்கமாக்கி இருக்கிறாங்கல்ல. உங்களுக்கு வயிற்றுச்சல்லாம் வலிக்கும், மருந்து தடவிக்கங்க சாரு, கொஞ்சம் மருந்து தடவிக்கங்க. ரொம்ப வயிறு இருந்துச்சுன்னா லேசாக வெண்ணெய் எடுத்து வாயில் போட்டு லபக்குன்னு முழுங்குனீங்கன்னா அந்த புண்ணெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும், எரிச்சல்லாம் கொஞ்சமாக கம்மியாயிரும்னு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணுங்க சார், ரொம்ப எரிஞ்சா. வணக்கம் தோழர்களே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி துக்ளக் பத்திரிகையினுடைய ஆண்டு விழால நடிகர் ரஜினிகாந்த் ஒரு விஷயத்தை பேசியிருந்தார். என்ன அப்படின்னா, முரசொலி வச்சிருக்கிறவங்க திமுக காரங்க, துக்ளக் வச்சிருக்கிறவங்க அறிவாளிங்க அப்படின்னு பேசி வாங்கி கட்டிக்கிட்டாரு. துக்ளக் வச்சிருக்கிறவங்க எப்படிப்பட்ட அறிவாளிகள்? பார்ப்பனர்களுக்கு கால் வருடுகிறவர்களாக இருப்பார்கள், பாசிசத்துக்கு துளை போகிறவர்களாக இருப்பார்கள், உழைக்கிறவர்களை கேலி செய்கிற திருட்டு கூட்டமாக இருக்கும். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அந்த பத்திரிகையில வருகிற செய்திகளும் பத்திரிகை நடத்துறவங்களுடைய செயல்பாடுகளும் அப்படிதான் நமக்கு புரிய வைக்குது அந்த பத்திரிகை குறித்து. நேத்து ஒரு அட்டைப்படம் போட்டிருக்கிறார்கள். அந்த அட்டைப்படம் எதை பற்றியதாக இருக்குன்னா, விவசாயிகளுடைய போராட்டத்தினால அந்த சட்டத்தை மோடி வாபஸ் வாங்கினார் இல்லையா, அதை கேலி பண்ணி ஒரு கேலி சித்திரமா அட்டைப்படத்துல போட்டிருக்கிறாங்க. என்ன போட்டிருக்கிறாங்க பாருங்க, பாத்தீங்களா? நான் விளக்கமாவே சொல்லிடுறேங்க. 3 நேரம் சாப்பாடு கேட்டதெல்லாம் கொடுத்தீங்க, திடீர்னு இந்த பிரதமர் விவசாய சட்டத்தை வாபஸ் வாங்கி எங்க பொழப்புல மண்ணலி போட்டாரு. இனிமே எங்க கதி என்னங்க? இதுதான் கார்ட்டூனுடைய ஒரு பார்ட்டு. விவசாயிங்க பேசுறாங்களாம், என்ன பேசுறாங்களாம், 3 நேரம் சாப்பாடு அப்புறம் கேட்டதெல்லாம் கொடுத்தீங்க. யார் யாரு கொடுக்கறது? நமக்கு புரியல. 3 நேரம் சாப்பாட்டுக்காக ஒருத்தவங்க 1.5 வருஷமா அவங்க வேலை விட்டு வெட்டி பிள்ளைய குட்டிங்க அத்தனையும் விட்டுட்டு ஊரை விட்டுட்டு தெருக்காட்டில் வந்து உட்காந்துருப்பாங்களா 1.5 வருஷமா? 3.5 சோத்துக்கா? நமக்கு என்னன்னா, உழைச்சு உழைச்சு உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களுக்குமான உணவை மண்ணோடு போராடி அப்படியே விளைவிச்சு கையில் கொடுக்குறவங்க தான் விவசாயிங்க. உழுதவன் கணக்கு பார்த்தா உழைக்க கூட மிஞ்சாதுன்றது தான் பழமொழி. மழையிலையும் வெள்ளத்திலையும் வறட்சியிலையும் ஒண்ணுமே இல்லாம போய் கிட்டத்தட்ட 3 லட்சத்திற்கு மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செஞ்சிருக்கிறாங்க. இந்த விவசாய சட்ட திருத்தத்தின் மூலமாக கார்பரேட்டுக்கு கால் வருடுகிற அரசை எதிர்த்து ஒரு 6 மாதத்திற்கு மேலாக உள்ளூர்ல போராடிட்டு 1 வருடத்திற்கு மேலாக டெல்லியிலையும் போராடிட்டாங்க. இந்த போராட்டத்தினுடைய வீச்சை தாங்க முடியாம அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு பொறுக்கணுன்றதுக்காக இவ்வளோ பெரிய வேலையை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு அந்த சட்டத்தை இன்றைக்கு பிரதமர் வாபஸ் வாங்கியிருக்காரு. அந்த பிரதமர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? இவ்வளவு போராட்ட களத்திலும் ஒரு முறை கூட மக்களை போராட்டக்காரர்களை சந்திக்காதவர் பிரதமர். 10க்கும் மேற்பட்ட தடவை அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தும் போது கூட பிரதமர் அவர்களை மீட் பண்ணவே இல்லை. இவ்வளோ நல்ல பிரதமர் இவர் வந்து வாபஸ் வாங்கி மண்ணலி போட்டாராம். உங்க வாயில மண்ணடிச்சது விவசாயிங்க,
அதிகாரம் உச்சத்துல உட்கார்ந்துகிட்டு என்ன வேலை பார்த்தாலும் மக்கள் எழுச்சி அதிகாரத்தை மண்டியிட வைக்கும் என்பதற்கு இந்த போராட்டம் ஒரு முக்கியமான போராட்டமா இருக்கு. அது உங்களுக்கு எரியுது, நவத்வாரங்களும் எரியுது, அப்படியே காண்டாகி கடுப்பாகிறீங்க. சொல்ல முடியாதனால வயிற்றுச்சொல்ல புலம்புறதுக்கு பதிலா எகிரி அடிக்க ட்ரை பண்றீங்க. மூஞ்சி மோரெல்லாம் பேந்துரும் உழைக்கிற கையே. ஏன்னா நீங்க பிச்சை எடுத்து பழகினவங்க. நான் சொல்லலைங்க, பாரதியார் என்ன சொல்றாரு, நீங்க இன்னைக்கு பாரதியாரை தூக்கி மண்டையில வச்சு திடுறீங்களே, எங்க ஆளு பாரதியார் எங்க ஆளு, உங்களே சொல்லியிருக்காருங்க. பாரதியாரு என்ன சொன்னாரு, சூத்திரனுக்கு ஒரு நீதி, தெண்ட சோறுன்னும் பார்ப்பு வேறொரு நீதி, சாத்திரம் சொல்லிடும் ஆயின் அது சாத்திரம் அன்று சதி என்று கண்டோம். யாரு நம்மால் பாரதிங்க, ஓ சாரி உங்களால பாரதிங்க, ஏன்னா நீங்க எல்லாத்தையும் தூக்கி மடியில வச்சுக்குவீங்களே, உங்களுக்குன்னு அடையாளம் இருக்காது. எந்த அடையாளத்தையும் வெக்கமே இல்லாம சுரண்டி பைக்குள்ள போட்டுக்கிற கும்பல் தானே நீங்க. பாரதியார் பார்ப்பன குளத்தில் பிறந்தார், எனவே அவர் எங்காளுன்னு சொன்னீங்க தானே, உங்களை தானே அவர் அடிச்சிருக்காரு, துவச்சுக்கிட்டு அடிச்சிருக்காரு. ஆ சூத்திரனுக்கு ஒரு நீதி, சூத்திரனா யாரு, நம்ம எல்லாம் உழைக்கிறவன் பூரா சூத்திரன் தான். சூத்திரனுக்கு ஒரு நீதி, தெண்ட சோறுன்னு பார்ப்புக்கு ஒரு நீதி. போய் வேற ஆள்கிட்ட காட்டியா, இதுதான் சாத்திரம் சொல்லுச்சுன்னா அது சாத்திரமே கிடையாது, அது ஒரு சதி அப்படின்னு சொன்னாரு. இதுல ரொம்ப அண்டர்லைன் பண்ண பார்க்க வேண்டிய விஷயம், தெண்டச்சோறுன்னும் பார்ப்பன். நீங்கெல்லாம் பேசலாமா குருமூர்த்தி, தெண்டச்சோறுன்னும் பார்ப்பன். எப்படி தெண்டச்சோறு உண்றாங்க, அதாவது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு ஒரு தட்டை சட்டத்தை கொண்டு வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் கோயிலில் சேர்த்தோம், இந்துவா இருக்கிற எல்லாரும் பூசாரியா இருக்கலாம், ஏன் கொண்டு போனோம், கதர்னதும் பதர்னதும் யாரு, இவர்கள் தான் பார்ப்பனர்கள். ஏன் பதறினாங்க, ஐயோ எங்க பழப்போச்சு, எங்களுக்கு இதை தவிர எதுவுமே தெரியாது. டெய்லி தட்டில் விழுகிறத வச்சு கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிற நீங்க உழைச்சு கொண்டு வந்து தட்டில் அஞ்சோ பத்தோ கடவுள் நம்பிக்கையில போடுறவங்கள எக்கத்தாலமா பேசுறீங்க. அதான் பாரதி சொன்னா, தெண்டச்சோறுன்னு பார்ப்பன். பேராசைக்காரனடா பார்ப்பன், ஆனால் பெரிய துறை என்றால் உடல் வேற்பன். பாரதி சொன்னதான், பேராசை பிடிச்சவன் ஆட்சியை தக்க வச்சுக்கணும், தொழில தக்க வச்சுக்கணும், காசை புறம் வச்சுக்கணும், எல்லா உயர் பதவியில் இருந்துக்கணும், எல்லாரையும் தன் கீழே அடிமையா வச்சுக்கணும். அதுக்கு சாஸ்திர சம்பிரதாயம் சடங்கு நம்பிக்கைன்ற பொருள் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு அதை வச்சு மக்களை அடிமையா வச்சுக்கணும். நான் சொல்லலைங்க, பாரதியார் அடிக்கிறாரு, பேராசைக்காரனடா பார்ப்பன். எல்லாம் எனக்கு தான், அதிகாரத்தை கைக்குள்ள போட்டு சகலத்தையும் சம்பாரிச்சு பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்கிறது, பேராசைக்காரனடா பார்ப்பன். ஆனால் பெரிய துறை என்னை உடல் வேற்பன், ஏதாவது அதிகார வர்க்கம் வந்துருச்சுன்னா வேர்க்க விறுவிற்க அடிமை வேஷம் போட்டு தக்க வச்சுக்குவாங்க அந்த உறவை. நான் சொல்லலைங்க, பார்ப்பனர்களை கழி கழி ஊத்திருக்கிறாரு பாரதி. அப்படி பார்க்கும் போது கூட தெண்டச்சோறுன் இருக்கிறாரு, இவன் வந்து அதிகாரத்துக்கு கால் வருடின்னு இருக்காரு. அத்தானே இன்னைக்கு நீங்க பாத்துட்டு இருக்கிய, அதுல என்ன நக்கல் நையாண்டி, ஏன் குருமூர்த்தி சார் இதெல்லாம் ஓவர் அல்ல, யாரோ உசுரை கொடுத்த வளர்த்த ஒரு பத்திரிகையில உட்காந்துக்கிட்டு அழிச்சாட்டியமா அப்படி நிக்கிறிய. நானும் கேக்குறேன், கொட்டத்துல ஒரு கார்ட்டூன் போடுறீங்களே, அப்படி தைரியம் இருந்தா சிசிடிவி கேமராவில துண்ட போட்டுட்டு தெரியாம உண்டியலுக்குள்ள காசை கலவாண்டுச்சே ரெண்டு குரூப் உங்க ஆளுங்க, எங்க படம் போடுறது, போடுங்க சார் கார்ட்டூன் ஒண்ணு போடுங்க, மக்கள் பாக்கட்டும், கதவு எடுக்கல கசமுசா அதெல்லாம் பண்ணிட்டு இருந்துச்சுங்களே இந்த காஞ்சிபுரத்துல, அதை ஒரு கார்ட்டூனா போட்டு நீதி நேர்மை வேண்டி நிக்கிறது. அதுல என்னன்னா, கோயிலை காப்பாற்றுவோம் அப்படின்னு கிளம்புவீங்க, ஆனா உள்ள இருக்கிற சிலைய பூரா திருடி தின்னது பூரா நீங்களா இருப்பீங்க. அங்க பழனி முருகனவே சுரண்டி தின்னது நீங்க தான். அப்புறம் தான் அந்த சிலைக்கு மாற்ற ஒரு சிலை வைக்க போய் அதை வைக்க கூடாதுன்னு பெரிய இது பண்ணி அந்த கூத்தெல்லாம் நடந்துச்சு இல்ல. எங்க கார்ட்டூன் போடுறது, போட மாட்டீங்களே, ஏன்னா உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. அதுவும் உழைக்கிறவனை பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு எக்கத்தாலாம், தண்டச்சோறுங்களுக்கு உழைக்கிறவனை பார்த்தா கைய கட்டி நிக்க வேணாம். திடீர்னு இந்த சட்டத்தை பிரதமர் வாபஸ் வாங்கி எங்க பொழப்புல மண்ணள்ளி போட்டாரு. போய் மோடிக்கிட்ட கேளுங்களே, பதறிக்கிட்டு அவர் ஒரு கதை சொல்லுவார், நாயா என்ன பண்ணாலும் வீட்டுக்கு போக மாட்டேன்ட்டானுங்க. ஏன் ஒன்று ரெண்டு இல்லையா, 750 மேற்பட்டவங்க செத்து போனாங்க, 750 மேற்பட்டவங்க செத்த பிறகும் கல்லு குண்டா மாதிரி அங்கேயே உட்காந்துருக்குறாங்க. இன்னொன்று, கொரோனா கொரோனான்னு ஊரே வீட்டுக்குள்ளே அடங்கி கிடக்கும்போது கூட வந்து பார்க்கட்டும்டா அப்படின்னு கொரோனா காலத்திலே உட்காந்துருந்துச்சுங்க. அப்படின்னு பயந்து போனது, கலங்கி போனது, நொந்து போனது, நூடுல்ஸா போனதெல்லாம் மோடி ஜி. அவர் வாயில விவசாயிங்க அடிச்ச மண்ணே டன்னு டன்னா இருக்கு. இனி எங்க வாழ்க்கை என்ன ஆகும், எங்க கதி என்ன, நான் கதி எனக்கு புரியல மிஸ்டர் குருமூர்த்தி. டைனிங் டேபிள போய் உட்கார்ந்த உடனே அரிசி பருப்பு கூட்டு பொரியல் நெய் எல்லாம் வந்து தானால வந்து விழுகுதா, உழைக்கிறவனுடைய ரத்தமும் வேர்வையினால அது வந்து விழுகுது.
எவ்வளவோ சுரண்டி டேபிள்ல உட்காந்து தின்றவங்களுக்கு அது தெரியாது. விளைவிக்கிறவனுடைய வழி சுரண்டவனுக்கு ஒருபோதும் தெரியாது. அதனால உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லையே. அதனால எங்க கதி? சோத்துக்கே வழி இல்லாம போனாலும் இருக்கிறதுல ஒரு பிடிய பசியா இருக்கிறவனு குடிச்சிட்டு சாப்பிடுற உழவையா? அம்மா கூட வயிற்ற பார்க்கும், ஆனா உழவை உலகத்தை பார்த்து உற்பத்தி பண்ணி கொண்டு போய் கொடுப்பான். நட்டம் நட்டம் நட்டம்னு ஆயிட்டு இருக்கும் போது கூட அந்த நட்டத்தை பாத்துக்கலாயா அப்படின்னு திரும்பவும் அந்த தொழிலே பண்றவன் உழவன். உங்களுக்கு அப்படி ஏக்கத்தாளமா இருக்கு. இங்க ஒரு ஜாலர் அடிச்சு இங்க கொஞ்சம் சம்பாதிக்கிறது, அங்க காலில் விழுந்து அங்க கொஞ்சம் சம்பாதிக்கிறது, அங்க ஷூ நக்கி அங்க சம்பாதிக்கிறது. இந்த ஈன பொழப்பெல்லாம் உழவர்களுக்கு தெரியாது. அது ஹைலைட் இல்லைங்க. அந்த பிக்சர்ல இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுங்களா? தலைவர்கள்லாம் நின்று கவலைப்படாதீங்கன்னு ஆறுதல் படுத்துறாங்க. எதுல? அந்த கார்ட்டூன்ல. ராகுல் காந்தி, மம்தா பானர்ஜி, சீதாராம் யெச்சூரி, அதாவது காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், சிபிஎம், அதாவது கம்யூனிஸ்டுகள்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் குறியீடுகள் தானே. கம்யூனிஸ்டுகளை அவங்கள போட்டு வச்சுக்கலாம். ஒட்டுமொத்த கம்யூனிஸ்டுகளையும் சீதாராம் யெச்சூரி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. மற்ற எல்லா கட்சிகளுடைய ரெப்ரசண்டாக ராகுல் இருக்காரு, மம்தா அவங்க கட்சியினுடைய ரெப்ரசண்டாக இருக்கார், ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறாருன்னு வச்சுக்கலேன். அதில் என்ன சிக்கல்னா, இந்த மூணு பேரும் பார்த்து சொல்கிறாங்களாம், கவலைப்படாதீங்க, அடுத்ததான் குடியுரிமை சட்டத்தை ஏற்று போராடுவோம். யாப்பு ஆடிட்டர் குருமூர்த்தியே, நீங்கள் இந்த ஊரில் தானே இருந்தீங்க, எங்கள் ஏலியன் மாதிரி வேற்று கிழகத்துக்கு போயிட்டீங்களா? எப்பா கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டாட்டுன்னு ஆட்டினதே சிஏஏ சட்டம் தானையா? தமிழ்நாட்டின் வீதி எங்கும் லட்சக்கணக்கான மக்கள் திரண்ட ஆயிரக்கணக்கான இடங்கள்ல ஜாகின் பாக் நடந்ததுல மறந்துச்சு, செலக்டிவ் அம்னீசியாவா இருக்கும். அப்புறம் டெல்லியில ஜாகின் பாக் தொடங்கி கோடிக்கணக்கான மக்களை இந்தியா முழுதும் திரட்டினாங்களே, ஓ மறந்துருச்சு. உங்களுக்கு கூட துப்பாக்கியோட ஜாகின் பாக்குள்ள போனாரே, ஓ மறந்துருச்சு. நீங்க கூட திட்டமிட்டு வெளியூர்ல இருந்து ரவுடிகளை இறக்கி டெல்லி பகுதியில கலவரத்தை தூண்டி பிஜேபி ஆர்எஸ் சங்க பரிவார் கும்பல் ஒரு 50 பேரை கொன்னு போட்டீங்களே, ஓ மறந்துருச்சு. அப்புறம் ஜேஎன்யூ, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் ஜாமியா மில்லியா இஸ்லாமியா பல்கலைக்கழகம்னு பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே ஆர்எஸ்எஸ் குண்டர்களை அனுப்பி மாணவர்களை அடிச்சிங்களே, போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள போய் எல்லா கலவரத்தையும் பண்ணீங்களே, மறந்துட்டீங்களா? நிறைய செலக்டிவ் அம்னீசியா இருக்கு மிஸ்டர் குருமூர்த்தி. கொஞ்சம் மருந்து மாத்திரை சாப்பிடணும் வயசான காலத்துல, சரிங்களா? அப்போ சிஏ போராட்டம் பண்ணி மோடிக்கு கண்ணுக்குள்ள விரல விட்டு, விரல விட்டு சொல்லக்கூடாதோ, கடப்பாறை விட்டு ஆட்டினவங்க இங்க இருக்கிற மக்கள், இஸ்லாமியல் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் அத்தனை பேரும் களத்துல நின்று உங்களை அடிச்சு ஓட விட்டாங்க. மறந்துட்டு திரும்ப அந்த போராட்டம் எடுப்போம், கையில எடுப்போம், உங்களை தொடச்சி எரியற வரையும் களத்தை சூடு பறக்க வைப்போம். அதுல அடுத்து என்ன சொல்றாருன்னா, விவசாயிக வேஷத்தெல்லாம் களைச்சிட்டு வேற ட்ரெஸ்ஸ மாத்திக்கிட்டு வாங்க. என்ன சொல்றாராம், இதுவரையும் விவசாயிகளுடைய போராட்டத்துல இருந்தவங்களாம் போலிகளாம், சும்மா வந்து நின்று களத்துல கலவரம் பண்ணவங்களாம், காலிஸ்தான் தீவிரவாதிங்க, நக்சலைட்ஸ்க, கம்யூனிஸ்டுங்க, அப்புறம் காங்கிரஸ், இவங்க தான் உள்ள போய் நின்றுக்கிட்டு பயங்கரமா வேலை பார்த்தாங்களாம். என்னன்னா, உங்களால சமாளிக்க முடியாத போராட்டத்துக்கெல்லாம் ஒரு முத்திரை குத்துவீங்க. இப்ப நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்களே, என்னென்ன உங்களால சமாளிக்க முடியாது இல்ல, ஏன்னா நான் காசுக்கு பயங்கர ஆள் கிடையாது இல்ல, அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க, அடங்காத ஆளுகளெல்லாம் விபச்சாரின்னு சீல் குத்துவீங்க, இல்லைனா தேச துரோகின்னு சீல் குத்துவீங்க. பொம்பளையா இருந்தா விபச்சாரி, அடங்காப்படாரி, அதுக்கப்புறம் பஜாரி, ஆம்பளையா இருந்தா தேச துரோகி, அர்பன் நக்சல், இப்படி ஏராளமான பேர்கள்லாம் நீங்க அழைக்கிறது வழக்கம் தான். அதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம்னு உங்களுக்கே தெரியும். களத்துல நின்று விவசாயிங்களாம் அப்படிதான். அப்புறம் இந்த கம்யூனிஸ்டுகள் சொன்னீங்களா, அது உண்மைதாங்க. ஏன்னா களத்துல நின்றது விவசாய சங்கங்களுடைய கூட்டமைப்பு தானே, அதுல கம்யூனிஸ்டுகளுடைய பங்கு ரொம்ப முக்கியமான பங்கு இல்ல. தெருந்தோறும் சங்கங்களை உருவாக்கி மக்களை இயக்கமாக்கி இருக்கிறாங்கல்ல, அப்போ உங்களுக்கு வயிற்றுச்சல்லாம் வலிக்கும், மருந்து தடவிக்கங்க சாரு, கொஞ்சம் மருந்து தடவிக்கங்க. ரொம்ப வயிறு இருந்துச்சுன்னா லேசாக வெண்ணெய் எடுத்து வாயில் போட்டு லபக்குன்னு முழுங்குனீங்கன்னா அந்த புண்ணெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும், எரிச்சல்லாம் கொஞ்சமாக கம்மியாயிரும்னு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணுங்க சார், ரொம்ப எரிஞ்சா. அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்கன்னு சொன்னீங்கல்ல, அங்கே தான் அது இடிக்குது. இந்த ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டுக்கிட்டு ஊரை ஏமாத்துற கேவலமான ஜந்துக்கள் நாங்கள் இல்லை சாமி. யாருன்னு சொல்லவா, முஸ்லீம் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, முஸ்லீம்கள் எங்களுக்கு ஓட்டு வாங்க வந்தார்கள், முஸ்லீம்கள் தான் எங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைச்சார்கள் உத்தரப்பிரதேசத்தில் அப்படின்னு கட்டு கதைகளை அவுத்து ஊட்டிய பாருங்க. கூட்டிட்டு போற பொம்நாட்டியெல்லாம் யாருன்னா, அவா பூரா நம்மவா. பொம்நாட்டிய பூரா குளோஸ்அப்ல எடுத்தா பெரிய பொட்டை வச்சுட்டு பர்கா பர்தா போட்டுட்டு புர்கா போட்டுட்டு அலைஞ்சு அலைஞ்சிட்டு இருக்கா. அப்புறம் என்ன சொல்ல, அவெல்லாம் நம்மாலு, கண்டுபிடிச்சு சொன்னது எங்காலு, சரிங்களா? சரி ஓகே, அடுத்து என்ன பண்ணீங்க, போன வாரம் ஜிக்கினீங்களே, கையில் கயிறை கட்டிக்கிட்டு மேலே புர்கா போட்டுக்கிட்டு அசிங்கப்பட்ட ஆட்டோவில் இருந்தீங்க. நீங்கள்
மிஸ்டர் குருமூர்த்தி, உங்களுக்கு போய் நல்லா வரும், ஃப்ராடுத்தனம் ரொம்ப நல்லா வரும். அதுக்காக பொய்யையும் ஃப்ராடையும் பார்த்து ஏமாறாருன்னு எங்களை நினச்சிடாதீங்க. எங்கள் தாத்தை பாட்டிங்களே தடியை வச்சுக்கிட்டு விரட்டி விரட்டி உங்களை சாத்தியிருக்காங்க. பேரம்பேத்திங்களுக்கு ஜீன்ல அது பழக்கமாயிரும்ல, துரத்தி துரத்தி தூக்கி போட்டு மிதிக்கிறது அப்படின்றது. அதனால நீங்கள் அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால இந்த வேஷம் போட்டு ஊரை ஏமாத்துற கேவலமான இழி குழப்பு எங்களுக்கு இல்லை சாமி. அதனால வேற யார்ட்டாவது வச்சுக்கோங்க. இந்த கார்ட்டூன் போடுறோம், நாங்கள்லாம் அறிவாளி அப்படின்னு தனியாக உட்காந்து கூவிண்டலையணும், எங்ககிட்ட வச்சுக்கப்படாது சரிங்களா.